வேலை நேரத்துல மருத்துவமனையிலேயே படுத்து தூங்கும் பார்மசிஸ்ட், அலுவலகத்துக்கே வராம அட்டண்டன்ஸ் போடுறாரு. அவதிக்குள்ளாகும் நோயாளிகள். வேலூர் அருகே கத்தாலம்பட்டு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணி நேரத்திலேயே படுத்து தூங்கிட்டு இருக்காரு ஃபார்மசிஸ்ட் அப்படின்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து எழுந்துட்டு இருந்தது. தற்போது அது தொடர்பான வீடியோக்கள் வாட்ஸ்அப்பில் வெளியாகி வைரலாகியிருக்கு. வேலூர் மாவட்டம் கனியம்பாடி அடுத்த கத்தாலம்பட்டு பகுதியில் ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்பட்டு வருது. இந்த சுகாதார நிலையத்தில் குமரன் என்பவர் மருந்து ஆளுநராக கடந்த 15 வருடங்களுக்கு மேலே பணியாற்றி வர்றாரு. இவர் பணி நேரத்தின் போது நோயாளிகளுக்கு மருந்துகளை வழங்காமல் அடிக்கடி படுத்து தூங்குவதாகவும், நோயாளிகள் திடீர் காய்ச்சல் தலைவலி ஆகியவற்றுக்கு மருந்து மாத்திரைகளை கேட்கும்போது மருந்து மாத்திரைகளை வழங்காமல் அலட்சியமாக செயல்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. அதே போன்று ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கே வராமல் விடுப்பு எடுத்துட்டு பணி செய்தது போல வருகை பதிவேட்டில் கணக்கு காட்டுவதாகவும் அப்பகுதி மக்களாக புகார் சொல்லப்பட்டது. மருந்து ஆளுநர் குமரன் பணிக்கு வராத நேரங்களில் மருத்துவமனை பணியாளர்கள் சிலர் மருந்து மாத்திரைகளை வழங்குவதாகவும் புகார் இருந்துச்சு. அதே போன்று அங்கு பணியாற்றும் சக பணியாளர்களையும் குமரன் தரக்குறைவாக பேசுவதாகவும் சொல்லப்பட்டது. நோயாளிகளுக்கு மருந்து அளிக்கும் பணியில் அலட்சியமாக செயல்படும் மருந்து ஆளுநர் குமரன் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு அப்பகுதி மக்கள் கோரிக்கையை வச்சுருக்காங்க. தற்போது அவர் மருத்துவமனையிலேயே படுத்து தூங்கும் விதமான வீடியோக்கள் வெளியாகி வைரலாகி வருகிறது.